ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டேன். நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற வாட்ஸ்அப்ல இதுக்கு அப்புறமா வரப்போற நிறைய அப்டேட்ஸை பத்தி வாட்ஸ்அப்பே சம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுல சில டிஸ்அட்வான்டேஜும் அண்ட் நிறைய நமக்கு தேவையான அட்வான்டேஜுமே இருக்கு. ஸோ நமக்கு தேவையான அட்வான்டேஜ் சொன்னால் இன்னும் நம்ம சோம்பேறி ஆக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு, அதை தான் அட்வான்டேஜ் சொல்றேன். சரி, அப்படி என்ன ஒரு வாட்ஸ்அப் பத்தி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயத்த உங்ககிட்ட நீ ஷேர் பண்ண போறேன். ஸோ வாங்க, அந்த 8 பாயிண்ட்ஸுமே என்னன்றதை நம்ம ஒன்னு தெரிஞ்சுக்கலாம். நான் தான் உங்களோட ஏவி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். வெளிநாட்டுக்கு போக கூடாது அப்படின்றதுக்காகவே அந்த நாட்டு கவர்மெண்ட் வந்துட்டு அங்க இருக்கிற வாட்ஸ்அப், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இருக்கிற எல்லா சோசியல் மீடியாவுமே பேன் பண்ணுவாங்க. சோ குறிப்பிட்ட நாள் வரைக்கும் நடக்கிறது எதுவுமே எந்த ஒரு ஆளுமே வந்துட்டு வெளிநாட்டுக்கு தெரியப்படுத்த கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக கவர்மெண்ட் இந்த பேண்டே பண்ணாங்க. சோ அதுவே வந்துட்டு இந்தியாவில பல இடங்கள்ல சில நேரங்கள்ல நடந்திருக்கு. சோ இந்த ஒரு விஷயத்த வந்துட்டு உடனடியா டிராப் அவுட் பண்றதுக்காக, இதை வந்துட்டு நமக்கு ஒரு விஷயத்த பிளஸ் ஆகி கொடுக்கிறதுக்காக வாட்ஸ்அப் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, வாட்ஸ்அப் ப்ராக்ஸிங்ல ஒரு விஷயத்த வாட்ஸ்அப்ல கொண்டு வர போறாங்க. இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு தடை பண்ணாங்கன்னா உங்ககிட்ட நடக்கிற விஷயத்தை வெளியே நீங்க சொல்லக்கூடாதுன்றதுக்காக இந்த ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகுது. நான் கவர்மெண்ட் சைட்ல இருந்து நீங்க வாட்ஸ்அப் ப்ராக்ஸி மூலியமா அங்க என்ன நடக்குது, அங்க இருக்கிற உண்மைகள் என்னன்றது நீங்க மத்த எல்லாருக்குமே தெரிய வைக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் தான் இந்த வாட்ஸ்அப் ப்ராக்ஸின்றது. பட் இதுல ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக வந்துட்டு பேன் பண்ணாங்க, சோசியல் மீடியாவை பேன் பண்ணாங்க, அதை மீறி நம்ம வந்துட்டு ஷேர் பண்றோம் அப்படின்னாங்கன்னா அங்க நாட்டு பிரச்சனையுமே கவர்மெண்ட் பிரச்சனையுமே உள்ள இன்டர்ஃபியர் ஆகுது. ஸோ இதனால கவர்மெண்ட்டை தாண்டி வந்துட்டு அங்க மக்கள் வந்து செயல்படுற மாதிரின்ற மாதிரி ஆயிடும். அதாவது கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா மக்கள் அங்க செயல்படுறாங்க அப்படின்ற ஒரு விஷயமா இது மாறும். இது இருக்கிறதுலே ரொம்பவே ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. பட் இதை வந்துட்டு வாட்ஸ்அப் வந்துட்டு மேற்கொண்டு வர அப்டேட்டும் கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. பட் இது எந்த அளவுக்கு முயற்சி பண்ணி கொண்டு வருவாங்கன்றது தெரியல. அது மற்ற நாட்டு கவர்மெண்ட் எப்படி இதை வந்துட்டு அக்செப்ட் பண்ணி ஓகேன்னு சொல்லுவாங்கன்றதும் தெரியல. ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ ரெண்டாவது டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா வந்துட்டு இது ஒரு நமக்கே வந்துட்டு பேக் ஃபயரா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்னன்னா அந்த ஆப்ஷன் PIP, அதாவது பிக்சர் இன் பிக்சர் அப்படின்றதுக்குள்ள ஒரு அப்டேட்டை கொண்டு வராங்க வாட்ஸ்அப். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம ஜஸ்ட் இப்போ ஒரு விஷயத்த நம்ம பண்ணிட்டு இருக்கோம் போன்ல அப்படின்னா டக்குனு நம்ம வந்துட்டு வெளியில வரும், அந்த ஆப் விட்டு வெளியில வரும்னா அந்த ஆப்பை வந்துட்டு பேக்ரவுண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். மினிமைஸ் ஆகுது, சின்னதா ஒரு ஸ்கிரீன் மாதிரி வரும். நம்ம இருக்கிற அந்த போன் ஸ்கிரீன்லயே வந்துட்டு சின்னதா காமன்ல ஒரு ஸ்கிரீன் அது பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். இது எதுக்காக அப்படி வரும்னா, இங்கே நம்ம வீடியோ கால் பண்றோம் இல்ல நம்ம போன் கால் பண்றோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்ததுன்னா நம்ம பாட்டு பேசிக்கிட்டே இருக்கோம் இல்ல நம்ம பாட்டு வீடியோ கால் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அது தெரியாம நம்ம தெரியல. சோ செகண்ட் அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, வியூ ஒன்ஸ் டெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். என்னன்னா வந்துட்டு வாட்ஸ்அப்ல இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம ஒரு போட்டோ ஒருத்தருக்கு அனுப்புறோம்னா அந்த போட்டோ வந்து வியூ ஒன்லி ஒன் டைம் அப்படின்ற மாதிரி ஒரு இது அனுப்பியிருக்கோம். அது ஜஸ்ட் நம்ம ஓபன் பண்ணி பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா அது டேட் எடுத்து ஓபன் பண்ண முடியாது. சோ ஒன் ஒரு வாட்டிக்கு அந்த போட்டோவை நம்மளால பார்க்க முடியும். சோ அதே கான்செப்ட் இப்போ டெக்ஸ்ட் கொண்டு வர போறாங்க. சோ இந்த ஒரு டெக்ஸ்ட் நம்ம ஒன்ஸ் ஒருத்தருக்கு அனுப்பிட்டோம்னா அந்த டெக்ஸ்ட் ஒருத்தர் ஒரு வாட்டி தான் பார்க்க முடியும். சோ அனுப்புறவங்க அதுக்கப்புறம் இது பண்ண முடியாது, பார்க்கணும் அதுக்கப்புறம் கேஷ் பண்ண முடியாது அந்த மெசேஜ். சோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வரலாம். இந்த பெரும்பாலும் விஷயம் எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம்னா வந்துட்டு அதிகபட்சமா நம்மளோட பாஸ்வேர்டா இருக்கலாம், இல்லைனா சீக்ரெட் வேர்ட்ஸா இருக்கலாம், இல்ல வேற ஏதாச்சும் ஒரு பர்பஸ்க்காக நம்ம டெக்ஸ்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இந்த ஒரு விஷயம் ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அதுதான் இந்த ஒரு விஷயத்தையுமே குறிக்குது.
சோ நம்ம 3 வந்து சர்ச் பை டேட் சோ அந்த சர்ச் பை டேட் வாட்ஸ்அப்ல என்ன ஒரு அப்டேட்டா இருக்கும்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஏபி உங்க கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன் வாட்ஸ்அப்ல அப்படினா ஏபி எனக்கு ஒரு விஷயம் ஏதோ சொன்னா பாரு என்னன்றது தெரியல அப்படினு வச்சு ஜஸ்ட் நீங்க ஏபி உங்க வாட்ஸ்அப்ல நீங்க போறீங்கன்னா நான் என்ன பேசணும் என்னோட அக்கவுண்ட்க்குள்ள இருக்க எல்லா மெசேஜும் தான் உங்களுக்கு வரும் அத தாண்டி நான் என்ன நாளைக்கு என்ன வார்த்தை எக்ஸாக்ட்டா பேசுறேன் அப்படினு ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும் ஆனா அது எனக்கு நீங்க வந்து ஒரு ப்ரூஃபா காட்டணும் அப்படினா நீங்க வேர்ட் வந்து சர்ச் பண்ணுவீங்க நான் என்ன சொன்னன்ற ஒரு வேர்ட் அந்த வேர்ட் நீங்க சர்ச் பண்ணா பல ரிசல்ட் வரும் அது ஸ்க்ரோல் பண்ணியே நமக்கு பாதி வரைக்கும் முடிஞ்சு போயிடும் சோ இத வந்துட்டு அவாய்ட் பண்றதுக்காக ஏபி வந்து அந்த நாளைக்கு வந்து இதை கரெக்டா சொன்னா அப்படின்னு ஒரு விஷயம் உங்க ஞாபகம் வந்ததுன்னா ஜஸ்ட் ஒரு டேட்டை நீங்க போட்டு சர்ச் பண்ணாலே அந்த டேட்டில் உங்களுக்கு எனக்கும் இருக்கிற சாட் என்ன விஷயம் அப்படின்றது ஈஸியாக ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு வாட்ஸ்அப் தரும் ஸோ இந்த ஒரு விஷயத்தை ரொம்ப ஈஸியாக மாடிஃபை பண்ணி கொண்டு வரதுக்காக தான் சர்ச் பை டேட் இந்த வாட்ஸ்அப் ஒரு புது அப்டேட்டை கொடுத்துருக்காங்க பட் இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன தெரியுமா பசங்களுக்கு தான் நிறைய பேர் பசங்க தான் இதனால சஃபர் ஆகப்படுவாங்க ஏன்னா அதுவும் இதை லவ் பண்ற பசங்களுக்கு தான் பாருங்க ஏதாச்சும் எஸ்எம்எஸ்லாம் போய் சொல்லி ஏதாவது மாட்டிக்கிட்டாங்க வச்சுக்கோங்க அப்போலாம் வந்துட்டு லவ் பண்ற பொண்ணு வந்துட்டு அப்படியே விட்டுருவாங்க எனக்காவது ஒரு நாள் சிக்கும் போது பசங்க அந்த டைம்ல ஜஸ்ட் இந்த சர்ச் பை டேட் அதுல போயிட்டு இந்த நாள் ஏதாச்சும் ஒரு போய் நம்ம சொல்லியிருக்கோம் அந்த டேட் எடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ப்ரூஃபா காமிச்சீங்கன்னா நீங்க மாட்டிப்பீங்க சோ இதுக்கப்புறம் வாட்ஸ்அப் உங்களுக்கு உசாராவே பேசுங்க போய் சொல்றதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க சோ நம்பர் 4 அட்வான்டேஜ் என்னன்னா வந்துட்டு வாய்ஸ் நோட்டை வந்து ஸ்டேட்டஸ்ல வைக்கலாம் சோ இதுக்கு இது வரைக்குமே வந்துட்டு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வந்துட்டு போட்டோஸ் வைக்கலாம் அப்புறம் வீடியோஸ் வைக்கலாம் இது மட்டும் தானே சோ இதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு பிரைவேட் சேட்ல பண்ற மாதிரி இருக்கும் இல்லையா வாய்ஸ் நோட்ஸ் சோ அந்த வாய்ஸ் நோட் ஸ்டேட்டஸ்லயுமே நம்ம போடலாம் சோ இதுக்கப்புறமா ஸ்டேட்டஸ்ல வந்துட்டு போட்டோவும் வைக்கலாம் வீடியோவும் வைக்கலாம் வாய்ஸ் நோட்டும் வைக்கலாம் சோ இதுக்கப்புறமா யார் என்ன பேசினாலுமே அதை பார்த்துட்டு எல்லாருக்குமே நம்ம கண்டிப்பா பண்ணணும்னு நினைச்சா அது நம்ம வாய்ஸ் நோட்லயே சொல்லலாம் சோ இன்கேஸ் ஏதாவது யாராவது ஒரு தாச்சு பல பேர் விஷயஸ் நமக்கு பண்றாங்க சோ அந்த ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு நம்ம ஸ்டேட்டஸ்ல வந்துட்டு டெக்ஸ்டா போடாம டக்குன்னு ஒரு வாய்ஸ் நோட்ல நம்ம என்னென்ன பேசணும்னு தோணுது எல்லாருமே பேசி ஒரு ஸ்டேட்டஸா போட்டுக்கலாம் எல்லாருக்குமே அது கம்மியாயிடும் சோ இது வந்துட்டு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் பாக்குறேன் சோ அந்த ஒரு பாயிண்ட் அட்வான்டேஜ்ல என்னன்னா வாட்ஸ்அப் வெப் அப்படின்னு வாட்ஸ்அப் தான் எல்லாருமே கம்ப்யூட்டர் லேப்டாப் எல்லாமே வந்துச்சு வாட்ஸ்அப் வெப்ல வந்துட்டு கம்ப்யூட்டர் லேப்டாப் இன்ஸ்டால் பண்ணலாம் பட் அதுக்கு ஒரு பாஸ்வேர்ட் இருக்கா இல்ல இல்லையா சோ இதுக்கு அப்புறம் வாட்ஸ்அப் ஒரு அப்டேட் என்ன கொடுக்குறாங்கன்னா நீங்க ஒவ்வொரு வாட்டியுமே வாட்ஸ்அப்ல நீங்க சிஸ்டம் லேப்டாப்லயுமே நீங்க போகும்போது உங்களுக்கு தேவையான பாஸ்வேர்டை நீங்க செட் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு வாட்டியுமே நீங்க அந்த பாஸ்வேர்ட் போட்டே போகலாம் ஈவன் அது பேட்டர்னா இருக்கும் சரி பாஸ்வேர்ட் நம்பரா இருக்கும் சரி சோ இதை வச்சுட்டு நம்ம பண்ணலாம் ஏன்னா லேப்டாப் கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்குமே நம்ம வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுவோம் போனா யாருக்கும் கொடுக்க மாட்டோம் பட் லேப்டாப் சிஸ்டம்ஸும் கொடுக்கும் சோ இதனால வந்துட்டு நம்மளோட ஒரு ப்ராடக்ட் இப்போ நம்ம சர்ச் பண்ணிருக்கோம் ஏதாவது ஒரு வெப்சைட் போட்டு அந்த ஒரு வெப்சைட்டோட ப்ராடக்ட்ட வந்துட்டு நமக்கு வாட்ஸ்அப்ல வந்துட்டு ஷேர் ஆகும் சோ அது நம்ம வந்து சொல்றோம் இவனுக்கு என்ன நம்ம அப்ப பண்ணது இப்போ வந்துட்டு ஒரு டிஸ்கவுண்ட்னு சொல்லி நமக்கு டைரக்டா வாட்ஸ்அப் மெசேஜாவே போறானே நம்மளே ஒன்ஸ் வாட்டி நம்ம ஷாக்கி ஆகிருப்போம் சோ அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இதுக்கு அப்புறம் வாட்ஸ்அப் வந்து ஹேண்டில் பண்ண போறாங்க எப்படினா வந்துட்டு நம்ம வந்து அமேசான் ஃபிளிப்கார்ட்ல நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம்னா அந்த ஒரு ஆஃபர் நம்ம ஏதாவது சர்ச் பண்ணிருக்கோம்னா அமேசான் ஃபிளிப்கார்ட்ல ஏதாவது ஆஃபர் வந்தா நம்ம சர்ச் பண்ணினா இது வந்திருக்குன்ற மாதிரி ஒரு மெசேஜ் நமக்கு பிரைவேட்டாவே வரும் சோ அந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும்போது ஜஸ்ட் அதை லிங்க் கிளிக் பண்ணோம்னா ஈஸியா போய் கார்ட் ஆகும் கார்ட் ஆனதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் பேமெண்ட் பண்ணி நம்ம அந்த பொருளை வாங்கிக்கலாம் சோ வாட்ஸ்அப்லயே வந்துட்டு அமேசானும் பிளிப்கார்ட்டோட ஷாப்பிங் முடிவதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு சோ இதுவே வந்துட்டு பர்ச்சேசிங் ஆன்லைன் பர்ச்சேசிங்கே வந்துட்டு வாட்ஸ்அப்க்கு வந்துச்சுன்னா இதுக்கு அப்புறமா வந்துட்டு ஆன்லைன்ல ஃபுட்டு ஆர்டர் பண்றதுக்கான ஆப்ஷனும் கூடிய சீக்கிரத்துலயே வரதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு சோ வாட்ஸ்அப் பொறுத்த வரைக்கும் வாட்ஸ்அப் பே இருக்கு அப்புறம் ஆன்லைன் பர்ச்சேஸ் இருக்கு அப்புறம் அதுக்கு அடுத்த ஒரு ஸ்டெப்பா வந்துட்டு ஃபுட்டையுமே வந்துட்டு ஆன்லைன்ல வாங்குறதுக்கான ஒரு சான்சஸுமே வரதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க சரி ஓகே இதுதான் வந்து நான் சொல்ல வர வேண்டிய ஒரு 8 பாயிண்ட்ஸ் வாட்ஸ்அப் இதுக்கப்புறம் கொடுக்க போற ஒரு அப்டேட்ஸ் சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இது வந்துட்டு இதுல உங்களுக்கு எது ரொம்பவே ஒரு பிடிச்ச ஒரு அப்டேட்டா இருக்கு எது உங்களுக்கு வந்துட்டு இது வந்தா சத்தியமா ரொம்ப பெரிய பிரச்சனை அப்படின்னு நீங்க நினைக்கிற ஒரு அப்டேட் என்னவா இருக்குன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க அதை நானும் படிச்சுப்பேன் மத்தவங்களும் படிச்சு தெரிஞ்சுப்பாங்க சோ இத்தனை நெகட்டிவ் முடிச்சு நானும் கிடையாது அடுத்த